மக்காபுல் உம்ரா யாத்ரீகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே அதிக தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று சவுதி சுகாதார அமைச்சர் பகத் அல் ஜலாஜல் அறிவித்துள்ளார் என்று சவுதி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அரசர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் விளைவாகவே இந்த நேர்மறையான சுகாதார அறிக்கை கிடைத்துள்ளதாக அல் ஜலாஜல் கூறினார் மக்கா பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பெரிய மசூதியில் யாத்ரீகர்களுக்கு முழுமையான மருத்துவ சேவையை சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து வழங்கி வருகிறது என்றார் சுகாதார சேவைகள் வழங்குவதற்காக அமைச்சகம் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை நியமித்துள்ளதாக அல் ஜலாஜல் மேலும் கூறினார் ரமலானின் முதல் இருபது நாட்களில் ஏழாயிரத்தி இருநூறு உம்ரா யாத்ரிகர்கள் அல் ஹரா மருத்துவமனை மற்றும் பல்வேறு மையங்களில் சிகிச்சை பெற்றனர் மருத்துவ பணியாளர்கள் முப்பத்தி ஆறு அவசர அறுவை சிகிச்சைகள் மற்றும் டயாலிசிஸ் நடைமுறைகளை நடத்தினர் இதற்கிடையில் சவுதி அரேபியாவில் வெள்ளிக்கிழமை கோவிட் இறப்புகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை நூற்றி பதினேழு சோதனை நேர்மறை மற்றும் இருநூற்றி முப்பத்தி ஆறு மீட்டெடுப்புகளுடன் புதிய நோய் தொற்றுகளில் ஜித்தாவில் இருபத்தி ஏழு ரியாத்தல் இருபத்தி இரண்டு மதினாவில் பத்தொன்பது மற்றும் மக்காவில் பதினாறு பேர் பதிவாகியுள்ளனர் பல நகரங்களில் தலா பத்துக்கும் குறைவான புதிய வழக்குகள் பதிவாகியுள்ளன சவுதி சுகாதார அதிகாரிகள் இதுவரை ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்னுக்கும் மேற்பட்ட கோவிட் நோய் தொற்றுகளையும் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து இறப்புகளையும் பதிவு செய்துள்ளனர் இந்த நோயாளிகளில் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலுக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பி சிஆர் சோதனைகள் நடத்தப்பட்டன மொத்த சோதனைகளின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மில்லியனாக கொண்டு வந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்